ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கட்டபொம்மன் சிக்கன். இது ஒரு ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ரெசிபி. இப்போ நிறைய பேர் இந்த ரெசிபி பண்ணுறதே இல்லை. சில குறிப்பிட்ட ஹோட்டல்ஸும் இன்னும் இந்த ஆத்தென்டிக் ரெசிபிஸ் வச்சுருக்குறாங்க. அந்த ரெசிபி பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அங்கே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அங்கே கூட செக் பண்ணிக்கலாம். மெயினான இன்கிரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா புளி தண்ணி தாங்க இன்றைக்கி டிஷ்ஷுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது. இன்றைக்கி ரெசிபிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸை ஒன்று ஒன்றா போட்டு 30-30 seconds நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு தனித்தனியாக வறுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஃப்ராக்னன்ஸ் வெளியே வரும். ஸோ நான் கொடுத்துருக்குற ஆர்டர்லேயே வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போட்டு 30 seconds நீங்கள் வந்து வறுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஹீட் பக்குவத்தில் அது நல்லா வறுபட்டுரும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம் பொடியாக. நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பைசஸ் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அது கூட புளி தண்ணியை ஊற்றி திரும்ப ஒருக்கா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடும். அதுதான் நம்ம இன்றைக்கி இன்க்ரீடியன்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 tablespoons எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வெங்காயத்தை வதக்கும் போதே வந்து நீங்கள் முதல்ல உப்பு போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நீங்கள் உப்பு வந்து அந்த ரெசிபிக்கு தேவையான அளவு முதல்ல போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 tablespoon சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அதையும் வதக்கிக்குவேன். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிறீங்கள அந்த மசாலா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே பபுள் சூட ஆரம்பிச்சிடும். அந்த பபுள் சூடுற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் சிக்கன் பீஸை ஆட் பண்ணலாம். ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து அப்படியே பபுள் சூட ஆரம்பிக்கும். அந்த பபுள் சூடுற ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் பீஸை ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு ஒரு 15 minutes வேக விட்டிங்கன்னா போதும், இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் குழுகுழுன்னு பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. பாய்.